கோட்டை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட தீபா மேம் இருக்காங்க ஷி இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் சைக்காலஜி அண்ட் டீன் எம்பவர்மெண்ட் அண்ட் பேரண்டிங்கில் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போத் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏல ஸோ இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து பயங்கரமான டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்மளோட நம்மளோட டீனில் இருக்க பீப்புளுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ வெல்கம் மேம் வெல்கம் டு ஆர் ஷோ ஸோ விர் ஹே வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ இயர் அண்ட் வந்து பயங்கரமான கொஷின்ஸ் அடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது பிகாஸ் எல்லாருக்குமே இப்போது அந்த விஷயம் இருக்குது ஒர்க் போகிறவங்க காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸோ அதை வந்து நீங்கள் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது மேம் ஒரு காமன் காஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்க்கு எது மேம் நினைக்கிறீங்க நீங்கள் காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்லேயே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் டாலரபுள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்குது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் பாட்டுக்கு சாதாரணமாக இருப்பான் ஐயோ நான் வேலைக்கு இத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இப்போ வேலைக்கு போகணுன்னா நைன் ஓ கிளாக் எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் வருது வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக ஓகே இப்போ எயிட் ஓ கிளாக் கிளம்புனா நான் நைன் ஓ கிளாக் போயிடலாம் ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்றீங்க ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் தட் எண்ட்ஸ் தேர் இப்போ டாலரபுள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி மெம்பர் பாஸ் பாசவே ஆகிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இன்ஜுரி அந்த மாதிரி இல்னஸ் வந்துடுது அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அங்கே இருக்கும் அது டாலரபுள் ஸ்ட்ரெஸ் அதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணி வெளியில் வர முடியும் சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தர் யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஓகே இதுதான் உனக்கு இப்போ நீ கோத்ரூ இருக்க இதுக்கு வந்து நான் நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க இப்போ டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு நம்மளை உருக்குற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுனா உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது வந்து பேக் டு நார்மல் ஆகிடும் இப்போ ஏன்னா ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டிங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அங்கே இல்லை ஜீரோ அப்படி இல்லாமல் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ ஓவர் திங்கிங் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு விஷ் ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரு ஒரு பர்சன்கிட்ட எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன் இன்றைக்கி யோசிக்கிறேன் நாளைக்கு யோசிக்கிறேன் நாலானனைக்கு யோசிக்கிறேங்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிலாக்ஸும் ஆகிறதில்ல அதை ரிலீவும் பண்ணல நீங்கள் அப்போ வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம்ஸை நம்ம தேடுவோம் இப்போ பாசிட்டிவ் மெக்கானிசம்ஸுங்கிறது வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வாக் போகிறேன் நேச்சரில் வாக் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறது ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணலாம் அப்படிலாம் இல்லாமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்பிடுவோம் இல்லை டிவி பார்ப்போம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இப்போ ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குதுன்னு வைங்களேன் நாளைக்கு வந்து எனக்கு எக்ஸாமு இன்றைக்கி நான் படிக்கலை அப்படிங்கும்போது படிக்காமல் டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் பாசிட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் எடுக்காமல் இருக்கும் அப்போ வந்து அது அதோட ரிசல்ட் என்னாகும் எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வரும் அதனால் வந்து அது நிறைய இம்பாக்ட் ஆகும் ஸோ அந்த இம்பாக்ட்ஸும் திருப்பி ஸ்ட்ரெஸ் கொடுக்குது ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது வந்து டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்க்கு வெளியிலேருந்து ஒரு ஹெல்ப் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போது ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக ஓகே ஸோ ஜென்ரலி ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் ஸோ எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பிகாஸ் ஜென்ரலாகவே நம்மளோட மெண்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நம்ம இப்போ நிறைய பேசுகிறோம் ஸோ ஸ்ட்ரெஸ்க்கும் மென்ட்டல் ஹெல்த்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு மேம் யா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் லெவல்லே அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆயிடுது நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்போ என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஸ்டூடண்ட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருது அந்த இடத்துல வரும்போது இப்போ கோப்பிங் மெக்கானிசம்ஸ் ஓகே படிப்பு படித்து முடிச்சிடுறோம் அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது நமக்கு ஸோ அதில் பிளான் பண்ண முடியாது அப்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம் சில இது நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது சில விஷயம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கலாம் எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக விடலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து எனக்கு நல்லா வரும் ஓகே நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணனா இது நல்லாயிருக்கும் சில விஷயம் இப்போ வந்து நான் வந்து பத்து விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு பத்துமே பண்ணலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தால் அது வந்து ப்ரோலாங் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது ஓகே அப்போ வந்து அது மென்ட்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஆங்சைட்டி டிஸ்ஆர்டர்லையோ டிப்ரெஷன்லையோ கொண்டு போய் விடும் ஓகே 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 அப்போ உங்களோட நார்மலா உங்கள் க்ளைண்ட்ஸ் வராங்களா மேம் அவங்களுக்கு நீங்க சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன மேம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்குனா ப்ரீதிங் டெக்னிக் தான் நான் சொல்லுவேன் மைண்ட்ஃபுல்னஸ் தான் என்னோட டு கோ இது ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆறீங்கன்னு வைங்களேன் ப்ரீதை பாருங்க கொஞ்சம் மூச்சு விடுறதுல மாறுதல் வந்தாலே உடம்பு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் தானாக இதாகிடும் ஸோ ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்துருவோம் ப்ரீதிங் ஒழுங்காக பண்ணாவே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கீங்களா ஆமாங்க இழுத்து மூச்சு விட்டுட்டு ஸ்லோவாக மூச்சு வெளியில் விடுற போது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க தாட்டை கட் பண்ணிடுறீங்க

இப்போது அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது லைக் இப்போது நைட் ஷிஃப்ட் போனாங்கன்னா மார்னிங் டோட்டல் சைக்கிளே ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் பிகாஸ் நார்மல் சைக்கிள் வந்து நிறைய பேர் சொல்லு நான் கேட்டது எல்லாமே வந்து தூக்கம்ன்றது நைட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நைட் ஷிஃப்ட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் அதுக்குமே போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் மென்டல் ஹெல்த் ஆல் பெஸ்ட் திங் டு டூ இஸ் நேச்சர் வந்து நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கு டே டைம் வெளிச்சம் இருக்கிற டைமில் ஒர்க் பண்ணும் இருட்டில் நம்ம தூங்கணும் அப்போ தான் அந்த மெல்ல அதெல்லாம் ஸோ பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது ஆப்ட் இது பட் அதுவும் இல்லாமல் அதையும் மீறி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அக்செப்டன்ஸ்க்கு டைமாக வேணும் ஓகே இது வந்து நான் சாய்ஸ் தான் என்னோட சாய்ஸ் அப்படிங்கும் போதே நம்மளோட செல்ஸ் எல்லாம் அதுக்கு லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஐயோ நான் இதை பண்ணுறேனே அப்படின்னா தான் அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும் ஓகே ஸோ இங்கே இன்ஃபார்ம்டு டிசிஷன் நம்மளே எடுத்துக்கிறோம் ஓகே அப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு இதில் வந்து என்னை நல்லா வச்சுக்க நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பிளாக் அவுட் கர்டைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்துட்டு அதில் நல்லா தூங்கி இந்த டைம்ல என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அது வந்து பவுண்ட்ரிஸில் வருது ஸோ எனக்கு இதுதான் இப்போ நான் இது இந்த சாய்ஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு இது இது வந்து ரிலாக்ஸிங் டைம் ஸோ அந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா வச்சுட்டு ஒரு மாதிரி அவங்களே ஃபைன் மேம் உங்ககிட்ட வர கேசஸ் எல்லாம் இருக்குல்ல மேம் அந்த கேसेसல வந்து மேக்ஸிமம் ஆஃப் என்ன செட் ஆஃப் கிட்ட அந்த கேसेस வருது மேம் இப்போது ஸ்கூல் பசங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருந்து ஒரு கிரேட்ல இருந்து ஒர்க் போகிறாங்க இல்லையா ஒர்க் போக ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு மைல் ஸ்டோன்ஸை ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது அதனால ஒரு ஆங்சைட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் அது அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷனாக போயிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வர்றாங்க ஓகே மேம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரிலேஷன்ஷிப் அது ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அதில் கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் இது தான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் ஏன்னா யாராலையும் மைண்ட் ரீட் பண்ண முடியாது மைண்ட் ரீட் பண்ணோன்னா அது வந்து அசம்ஷன் இல்லைங்களா அசூம் பண்ணிக்கிறதை விட இப்போ வந்து ஒரு முகம் வந்து வாடி இருக்குன்னா ஏன் அப்படிங்கிறத நம்ம கேட்டோன்னா தான் அவங்க சொல்லுவாங்க ஓ அவங்க முகம் வாடி இருக்கா அதனால அவங்க ஏன் மேலே கோபமாக இருக்காங்க அப்படிங்க அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் கேப் வருது அந்த மாதிரி ஒரு ஒரு கேப்பாக வந்துட்டே இருக்கும்போது தான் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஆகுது ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறதுல வந்து ந ஒரு இது இருக்குது எஃபெக்டிவாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஸோ அந்த அந்த கம் கம்யூனிகேஷனை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா மேம் எப்படி பேசுறது குறைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு திறப்பி இருக்கா மேம் குறைக்கிறது நம்மளோட அவேர்னஸ் தான் இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாங்கிறத வந்து பவுண்ட்ரிஸ் இதோட நான் நிறுத்திக்கிறேன் மூக்கு புடப்பா இருந்தா சில இடத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து மெடிக்கேஷனே தேவையில்ல அதாவது எனக்கு தெரப்பி செஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே மேம் பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க போகிறதுக்கு பயந்துட்டும் இருப்பாங்க அப்படி இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் நீங்கள் எப்படி மேம் அவங்க கூட ஒரு மாதிரி கோப்பை பார்ப்பீங்க ஸோ பயப்படுறவங்க வந்து மோஸ்ட்லி வரவே மாட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம கிட்ட இப்போ கேட்கறதுக்கே தயக்கப்படுவாங்க சில பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி லைட்டாக சொல்லுவாங்க கியூஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜென்ரலாக வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இப்போ மெ மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் இருக்குது ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வாங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க அந்த மாதிரி சொல்லுவேன் இப்போ ஒருத்தருக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிரிபாடி இருக்குது பட் ஒர்க் ஷெடியூலில் அதை பண்ணவே முடியலன்னு வைங்களேன் அப்போ வந்து திருப்பி ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷம் வரும் ஓ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது பண்ணுறோம் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு ஒன்று பிடிச்சதை திருப்பி பண்ணிக்கிறது என்ன சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருந்தோ எங்க இருந்தோ ஒரு இடத்து ஓகே ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் வச்சுக்கோங்க மேம் இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்ப் லைக் இது இந்த பேசிக்கான டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணாலும் டெய்லி இப்போ இப்போ ரொட்டீனா நீங்க சொன்னீங்களா இப்போ வாபஸ் போற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போனக்கப்புறம் ரிலீஃப் ஆகிடும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு ரொம்ப சம்டைம் லைக் இந்த டிராபிக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக்கா இருக்கே எப்படிதான் போறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பட் அந்தமான அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி நம்மளே வந்து காமிக்கலாம் ஓகே நோட்டோட ப்ராப்ளம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி அட்வைஸ் கொடுப்பீங்க கிளைண்ட்ஸ் கோ இல்லைன்னா உங்களோட வேற உங்களுக்கு வருவாங்களா இந்த மாதிரி அட்வைசீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அட்வைஸ்ங்கிறது வந்து தெரபி செஷன்ஸ்ல வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்க மாட்டோம் சொல்யூஷன் வந்து உங்ககிட்ட இருந்து தான் வரணும் இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு ஒர்க் ஆகாது எனக்கு இருக்கிற கோப்பிங் சேட்டர்ஜி இப்ப எனக்கு வந்து டிராஃபிக் தான் டெய்லி ஸ்ட்ரெஸ் சார் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே சீக்கிரம் கிளம்பி போகிறது என்னோட கோப்பிங் மெக்கானிசமாக இருக்கும் ஸோ நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ரூட் எடுக்கிறது உங்களுக்கு இதாக இருக்கலாம் இல்லை வாட் இஸ் டூவபுள் ஃபார் யூ அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்பேன் ஸோ நீங்கள் சொல்கிறது தான் உங்களை உங்களோட ஆன்சர் ஓகே ஸோ ஜென்ரலி வந்து சேட்னஸ் அண்ட் டிப்ரெஷன் ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல சில பேர் வந்து டிப்ரெஸ் தான் இருக்குது டிப்ரெஷன்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் சும்மா நார்மலாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சின்ன விஷயத்து கூட நான் ரொம்ப டிப்ரெஸ் தான் இருக்கேன் சின்ன ஸ்டேட்டஸ் போடுறது ஸ்டோரி போடுறது அனைவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்காது எனக்கு வயசு ஏறிட்டு போகுது குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டிருக்கு இருக்கு ஸோ அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க இது வந்து சேட்னஸ் தான் பட் இது வந்து கண்டிப்பாக டிப்ரெஷன் நீங்கள் வந்து ஹெல்ப் எடுத்தே ஆகுதுன்னு நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க இப்போ வந்து டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியுது உங்களால் இப்போ ரெண்டு நாள் சேடாக இருக்கேன் சரி இப்போ ஆஃபீஸில் மேனேஜர் திட்டாருன்னு வைங்களேன் ஸோ அது வந்து நம்மளை நிறைய இம்பேக்ட் பண்ணுது ஏன்னா நம்ம மேலே தப்பே இல்லைங்கும் போது அது அதுலேருந்து வெளியில் வரதுக்கு டைம் எடுக்கும் நம்மளால் போய் பேச முடிஞ்சால் பேசி சரி பண்ணிடுவோம் அதுவும் முடியலங்கிறது இதில் அது ஒரு அந்த ஒரு வாரத்துக்கு போகுது அடுத்த வாரம் வரும்போது நான் சந்தோஷமாக திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்தேன் திருப்பி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது வேறு அதுலேயே உள்ளேயே ஊறி போயிட்டு ஓகே அன்னைக்கு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அன்றைக்கி இவங்க இப்படி சொல்லிட்டாங்கும் போது அதை கேட்டஸ்ட்ரஃபைஸ் பண்ணி பெருசாக்கி அப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஃப்ரெண்டையே தப்பான்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் இவங்களும் இப்படி தான் மீன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் வந்து நமக்கே இது பண்ணுறது தான் ஓகே ஸோ அந்த மாதிரி அதை பெருசு பண்ணி ரொம்ப அதுலேயே ஊறி போயிருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் பேட்டர்ன் பேட்டர் அவாய்ட் பண்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் ரொம்ப சேஞ்ச் தெரியுது ஒரு சந்தோஷமே இல்லாமல் அந்த ஒரு மாதிரியே இருக்காங்க இல்ல வெளி வெளியில் சிரிப்பாங்க உள்ள வந்து ஒரு மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா நம்ம க்ளோஸா எப்பயுமே இருக்கியா ஆனால் ஜந்தல் தெரிஞ்ச க்ளோஸாக இருக்கவங்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அவங்க வந்து அந்த நோட்டீஸ் பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் இல்லை தனக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே நான் இப்படி இருக்கேங்கிறது தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர் ஓல்டு பார்த்தா ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் காயம் ஓகே இங்கேயும் அது அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ண மாட்டாங்க வேறு ஏதோ டெக்னிக்ஸ்லாம் இருக்குது போல் ஓகே அப்போ வந்து அந்த மார்க்ஸ் மட்டும் தெரியுது இது என்ன மார்க்ஸ் தெரியலன்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வெளியில் பார்க்குறதுக்கு குழந்த சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்கு சுத்திட்டு இருக்கு சாப்பிடுது போகுது வருதுங்கிறது மட்டும் தான் தெரியுது ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கு அது ஐ எம் நாட் குட் இனஃப்ங்கிறது தான் அந்த ஏஜில் வரக்கூடியது தான் ஏன்னா எல்லாரையும் கம்பேர் பண்ணுறோம் ஓகே பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டீனேஜர்ஸுக்கும் நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நார்மலாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதான் நம்ம நம்மளை பயங்கரமாக அடிப்பாங்க நம்மளாம் வந்து அதை மிஸ் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போம் பட் இப்போது வந்து சம் சம் நான் பார்த்த வரைக்குமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்னோடய பசங்களை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக் அட்லீஸ்ட் அடிக்கிறத கூட நீங்கள் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் வச்சுக்கிட்டா கூட அட்வைஸோ இல்லை வந்து நம்ம திட்டினா கூட நீங்கள் ஏன் நீங்கள் யார் என்னோடய சில்ட்ரன் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்குன்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மேபி அதனால் கூட அவங்களுக்கு அந்த சாஃப்ட் டெண்டர் இல்லைனா அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா அதோடய ஒப்பீனியன்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஒருத்தரை வந்து திட்டி தான் ஒரு செயலை செய்ய வைக்கணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது அந்த காலத்துல வந்து நம்ம வந்து பயங்கர அதுக்கெல்லாம் வந்து சசெப்ட்டுல ஓகே இப்படி தான் இருக்கும் ஸ்கூல் என்விரான்மெண்ட் இருந்தோம் இப்போ பேரண்ட்ஸ் சொல்றதுலயும் பாத்தீங்கன்னா அதுலயும் நியாயம் இருக்கு அன்பாவும் சொல்லி புரிய வைக்கலாம் ஒரு தட்டை வந்து தான் பண்ணி தான் புரிய வைக்கணுங்கிறது வந்து வயலன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சோ திட்டுறதுக்கு பதிலா வந்து இப்போ ஒரு மாதிரி டீச்சர்ஸ் கிட்டேயே பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த காலத்துல உங்களுக்கு ஃபேவரட் டீச்சர் யாரா இருப்பாங்க உங்ககிட்ட சாஃப்ட்டா இருக்காங்க அவங்க சொன்னா எல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா ஸோ அந்த மெத்தட் பெஸ்ட்டு தான் ஓகே பார்த்த கேசஸ்லேயே மேம் ரொம்ப உங்களுக்கே ஒரு மாதிரி இம்பாக்டான ஒரு சால்வ் பண்ண ஏதாவது நான் பார்த்ததுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இயர் ஓல்ட் கேர்ள் சூசைடல் டெண்டன்சி ரெண்டு தடவை சூசைடு அட்டம்பு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி வந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஐஎம் நாட் குட் இனஃப்ங்கிறது தான் அவங்களோட இதுவும் எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுது என்னால் என்னால் படிக்க முடியல எனக்கு வந்து பிடிச்சதை பண்ண முடியல ஸோ அவங்க இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த சூசைட் வரைக்கும் போனாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டப்ப பார்த்தா அவங்களுக்கு படிக்க முடியுது பட் ஞாபகம் வச்சுக்க முடியல ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஹெர்ப் ப்ராப்ளம் அது வந்து அவங்களோட பிரெயின் ஏடிஹெச்டிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது அவங்களுக்கு ஸோ அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நாலஞ்சு பண்ண வைக்கும்போது என்னாச்சுன்னா இப்போ நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் லைக் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் அந்த வயசுல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை மாறி இப்போ வந்து அவங்க அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கு ஓகே நான் வந்து இந்த ஒலிம்பிக்ல போ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற கோலோட அதில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுன்னு நினைப்பேன் நான் ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஒர்க் போறாங்க ஸோ நார்மலி இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாருமே இப்போ அப்படி இருக்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஒர்க் போறாங்க ஸோ அதுல இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ஆப்வியஸ்லி பர்சனல் லைஃபை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது நிறைய பேர் ஏன்னா ஒர்க்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மேஜர் திட்டிட்டாங்க அப்படின்னே அந்த அந்த சைடு வந்து வீட்டில சோ அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒர்க்லயே விட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது பட் வந்து நமக்கு அதை மேனேஜ் பண்றது பயங்கர டிஃபிகல்ட்டா நம்ம ஃபீல் பண்றோம் சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க எந்த மாதிரி டிப்ஸ் வச்சு நீங்க வந்து லைக் இதெல்லாம் பண்ணா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க யா ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் தான் முக்கியம் இப்போ வந்து மேனேஜர் திட்டிட்டாங்க நான் ஒரு மாதிரி இரிட்டேட்டர் ஆங்கர் எனக்கு கோவம் உள்ளுக்குள்ள கோவம் தான் இருக்குது அந்த இடத்துல அந்த எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்போயே யோசிக்கணும் அந்த இடத்துல வந்து நம்மளால் மேனேஜர்கிட்ட ரியாக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம வந்துடும் வந்துட்டு அந்த ஆங்கர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும் பில்டாகிட்டே இருக்கும்போது நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போவோம் அப்போ வந்து குழந்தை வந்து கேட்கும் அப்பா எனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அந்த 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 ஆங்கரில் நம்ம வந்து அதை இது பண்ணியிருக்க மாட்டோம் மறந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த கோவத்தை வந்து அந்த இடத்துல காட்டுவோம் டிஸ்ப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டுகிட்டு தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸோ நம்மளோட இமோஷனல் ரெகுலேஷன் தான் அந்த இடத்துல மெயின் ஸோ இன்றைக்கே உடனே அதை சரி பண்ணிடணுங்கிறது நான் வந்து இன்றைக்கி அப்செட் ஆப்போசிட்டாக அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கலாம் மறந்துட்டேன் நான் நாளைக்கு வாங்கி தரேன் இல்லை ஃபவுஸோட இதை எடுத்துக்கலாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆஃபீஸில் ஆச்சு நான் அப்செட்டாக இருக்கேன் ஸோ நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஓகே அதாவது லோன்லினஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்க்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல மேம் அந்த மாதிரி இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நிறைய பேர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்காக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காகனு வர மாட்டாங்க கம்யூ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்க்காக அந்த மாதிரி வர்றாங்கன்னு வைங்களேன் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஆள் இல்லை என்ன யாரும் புரிஞ்சுக்கல வீட்டில் நான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நீட்ஸை வந்து அவங்க முன்னாடி வைக்கல ஓகே நான் எல்லாம் பண்ணுறேன் பட் எனக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் எனக்கு பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு முடிச்சிட்டு வராரு நைட்டு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆகிட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது போது அப்படிங்கும் போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலங்கிறது தான் அவங்களோட ப்ராப்ளமாக இருந்தது ஸோ அப்போ அதை சோல் சால்வ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அது அதே தான் அந்த கம்யூனி இன்டர்பர்ஸ்னல் எஃபெக்டிவ்னஸ் தான் அந்த இடத்துல ஸோ நல்லா பேசி நல்லா கேட்க தெரி இது பண்ணுறது கிடைக்கும் அப்படிங்கிறது அதுதான் ரோல் பிளே மாதிரி பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அடுத்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க ஸோ இப்போ ப்ராப்ளம் வெளியில் இருக்குன்னு பார்த்தோன்னா தான்